ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து ஒரு வெக்கேஷன் வந்திருக்கேன். இட்ஸ் அ 3 days டூர், ஸ்காட்டிஷ் ஹைலண்ட்ஸ் போகிறேன். நீங்கள் வந்து அவுட்லேண்டர் சீரீஸ் இல்லை ஹைலண்டர் மூவிலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பிளேசஸ் போக போகிறேன் இந்த ஸ்காட்டிஷ் ஹைலண்ட்ஸில். அதுக்கப்புறம் ஐலண்ட்ஸ் கூட போக போகிறோம். இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து லஸ் வில்லேஜ். இட்ஸ் நாட் லஷ், இட்ஸ் LUSS, லஸ். இது வந்து லாக் லாமன் பக்கத்தில் இருக்குது. ஏற்கனவே நான் லாக் லாமன் பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த வில்லேஜ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைட்டாக சுற்றி காமிக்கிறேன். இங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன பியர் கூட இருக்குது, லஸ் பியர். அதையும் போயிட்டு நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம பார்க்குற வீடுங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு வாசல்லையும் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய ரோசஸ் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஃபோட்டோ எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இங்கே ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன், பட் எப்போ வந்தாலுமே எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளோ பெரிய ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வாசனையாக இருக்கு. வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அங்கேருந்து வியூ பார்த்தா செம்மையாக இருக்கும். இப்போ மார்னிங் வந்து 9:30 தான் ஆகுது, அதனால பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து மிஸ்டால் கவர் ஆகிருக்கு. அப்படியே இங்கே பாருங்க அந்த ஷோரில் வந்து எப்படி லைட்டாக அலையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ வந்து லாக் துல்லா கிட்ட இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லாக் தெரியுதுல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேலிக்கில் லாக்னா லேக்னு அர்த்தம். இங்கே வியூ பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நிறைய வந்து மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். வெதரும் இன்னைக்கு சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு ஃபுல் 360 degree வியூ பார்க்க போகிறீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வியூ பாயிண்ட் வந்து கிளென்கோ மவுண்டைன்ஸ். இது ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதால இங்கே நிறைய பேர் ஹைக் பண்ணுவாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேசஸ் இன் ஸ்காட்லாண்ட். இது வந்து ஒரு வல்கனோட ரிமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல்சோ கேலிக்கில் கிளென் அப்படின்னா வேலி அப்படின்னு அர்த்தம். ஆல்சோ இங்கே இருக்கிற ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா மவுண்டைனில் இருந்து வருது. திஸ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் சீனிக் ஸ்பாட். இங்கே இருக்கிற காற்று வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஐ சா திஸ் இன் அ ஸ்மால் டவுன் கால்டு ஃபோர்ட் வில்லியம். இந்த மாதிரி குருவிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்ட் வார் மெமோரியல் பிளேஸ். இது ரோட் லெவல்லேருந்து நல்ல ஹைட்டில் இருக்கிறதுனால இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தா நல்ல செம்மையாக இருக்கும்.
அடுத்து நம்ம லாக் லாக்கே கிட்டே இருக்கும். இது ரோட் சைட்லேயே இருக்கிறதுனால நம்ம வந்து போயிட்டு தண்ணியெல்லாம் தொட்டு பார்க்க முடியும். என்னடா எப்போ பார்த்தாலும் லேக்கே காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸ்காட்லாண்டில் மட்டுமே அப்ராக்சிமேட்லி 31,000+ லேக்ஸ் இருக்குது. ஸோ எங்கே போனாலும் லேக் தான் இருக்கும். இந்த வாட்டர் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இருக்க வியூ பாயிண்ட் வந்து இட்ஸ் கால்டு ராட்டகன். இங்கேருந்து பார்த்தா தெரிகிற லேக் பேர் வந்து லாக் டூயிக். டூயிக் இஸ் கேலி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா 5 mountains தெரியுதுல்ல, இட்ஸ் கால்ட் த 5 sisters ஆஃப் கிண்டைல். இட்ஸ் வெரி காமன் இன் த யூகே டு கால் அ குரூப் ஆஃப் மவுண்டைன்ஸ் அ சிஸ்டர்ஸ். இதே மாதிரி இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 sisters அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போ ஒரு 360 degree நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 13th century கேசல். இட்ஸ் கால் எய்லண்டோனன் கேசல். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஓன்ட் கேசல். லாஸ்ட் டைம் வந்தப்போ உள்ளெல்லாம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணாங்க, பட் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது இருக்கிற பிளேஸே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்மால் ஐலண்டில் இருக்குது. கீழே போயிட்டு நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருக்கும், பட் நெக்ஸ்ட் டைம் ஹோப்ஃபுல்லி போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஐ எம் டேக்கிங் யூ ஆல் டு யுவர் பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட். நம்ம அப்படியே அசந்து போயிடுவோம். இந்த பர்பிள் ஃப்ளவர்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஹெதர். இது இந்த ஹைலண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த சீசனில் எங்கே பார்த்தாலும் ப்ளூமாக இருக்கும், செம்ம அழகாக இருக்கும். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஸ்கைல கைலாக்கின் அப்படின்ற பிளேஸில் இருக்கோம். நான் இன்னைக்கு வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இது வந்து நான் செகண்ட் டைம் இங்கே வரேன். இங்கே வந்து சீனரிஸ் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கை பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து வார் மெமோரியல் வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஹோல் சுற்றி இருக்கிற எல்லா சீனரிஸ் அண்ட் வீடுங்க, அதுக்கப்புறம் ஷிப் எல்லாமே சூப்பராக தெரியும். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வியூ காட்டுறேன். This island is surrounded by North Sea. North Sea வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ சீ ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன். இங்கே பார்க்குற ஸ்கை பிரிட்ஜ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பிரிட்ஜஸ் இன் த யூகே. இது வந்து லேண்டை வந்து ஐலண்டோட கனெக்ட் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். அந்த மலை மேலே கல்லுக்கெல்லாம் தெரியுது இல்லையா, அது வந்து இட்ஸ் ரிமைன்ஸ் ஆஃப் அன் ஓல்டு கேசல். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்மால் ஹார்பர் இன் தி ஸ்கைல அகேன். இது அப்படியே தண்ணியில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறதுனால நடந்து போகும்போது நல்லா ஆடிட்டே இருக்கும். Thank you.
வாட்டர் நல்லா சில்லுன்னு இருக்கு. நம்ம விண்டர்ல வந்தோம்னா கையே வைக்க முடியாது. அவ்வளோதான், இந்த வ்ளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த டூரோட பார்ட் 2 & 3 வந்து சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.